அலைக்கும் அன்பான எட்டாம் வகுப்பு மாணவர்களே நாம் இப்பொழுது எட்டாம் வகுப்பு கணித பாடத்தில் பாடம் ஒன்று எண்கள் என்ற பாடத்தினுடைய பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் கணக்கு ஒன்றிலிருந்து ஆறு வரைக்கும் உள்ள கணக்குகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் உங்களுடைய இந்த கணக்குகள் வந்து உங்களுடைய கணித புத்தகத்தில் பக்கம் எண் பத்தொம்பதுலேருந்து இருபது வரைக்கும் முதல்ல இந்த பயிற்சி கணக்குகள் எதை பற்றி எதை பற்றியது என்பதையும் அதற்கான சிறு விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்டு அந்த பயிற்சி கணக்கு உள்ள நம்ம போகலாம் சரிதானா ஃபர்ஸ்ட் அதற்கான ஷோ முதல்ல பார்த்துக்கலாம் எய்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேம் ஒன்று பாடம் ஒன்று எண்கள் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டு கணக்குகள் இருந்து ஆறு வரைக்கும் பக்கம் எண் பத்தொன்போது டு இருபது உங்கள் கணித புத்தகத்தில் பத்தொன்பதாம் இருந்து இருபதாம் பக்கம் வரைக்கும் இந்த பயிற்சி கணக்குகளில் ஒன்றாம் கணக்குலேருந்து ஆறாம் கணக்கு வரைக்கும் இருக்கு பாடம் ஒன்று எண்கள் அந்த எண்களை நம்ம எந்த எண்களை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா விகித முறை எண்களை பற்றி பார்க்குறோம் விகித முறை எண்கள்னால் பின்ன வடிவில் இருக்கக்கூடிய எண்களுக்கு விகித முறை எண்கள் பேர் அதில் பகுதியில் வந்து சீரோ வரக்கூடாது பகுதியில் சீரோ இல்லாமல் பிபை க்யூ என்ற வடிவத்தில் எழுதப்படக்கூடிய எல்லா நம்பரும் விகித முறை தான் அந்த விகித முறை எண்கள் மீதான அடிப்படை கணித செயல்பாடுகளை இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் அடிப்படை கணித செயல்பாடுகள்னால் என்ன அப்படின்னா கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த விகித முறை என்ன விகித முறையினுடைய கூட்டல் விகித கழித்தல் விகித முருகளுடைய பெருக்கல் விகித முறைகளுடைய வகுத்தல் அந்த அடிப்படை செயல்பாடு கணித செயல்பாடுகளை இந்த பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் பார்க்க சரி விகித முருகன்களான அடிப்படை செயல்பாடுகளுக்கு என்னென்ன கண்டிஷன் உண்டு அப்படின்னா கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் ரெண்டு விகித முறை என்ன கூட்டம்னா பகுதிகள் சமமாக இருக்கணும் பகுதிகள்னால் பிபை கியூவில் கியூ சமமாக இருக்கணும் கூட்டல் விகித முருன்கள் மீதான அடிப்படை கணித செயல்பாடுகளில் கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் என்ன கண்டிஷன்னா பகுதிகள் எப்படி இருக்கணும் சமமாக இருக்கணும் இப்போ உதாரணமாக நாலு பை பதிமூணு ஒரு விகித முறியன் பிளஸ் ஆறு பை பதிமூணு ஒரு விகித முறியன் இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பகுதியை பாருங்க இங்கேயும் பதிமூணு இங்கேயும் பதிமூணா அப்போ இதை கூட்ட முடியும் பகுதிகள் சமமாக கூட்ட முடியாது அதுக்காக பகுதியை சமப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் கூட்ட முடியும் அப்போ கொடுக்கப்பட்ட இந்த ரெண்டு விகித முறையன்களையும் பகுதிகள் சமமா இருக்கிறதுனால ரெண்டையும் கூட்டிடலாம் ஒரே ஒரு பகுதியை போட்டுட்டு மேலே உள்ள நாளையும் ஆறையும் கூட்டலாம் நாலே ஆறையும் கூட்டினா பத்து பத்து பை பதிமூணு அப்ப விகித முறையன்களை கூட்டுவதற்கும் கழிப்பதற்கும் பகுதி சமமா இருக்கணும் இந்த கான்செப்டை இந்த கருத்தை மறக்கவே கூடாது சரியா பகுதி சமமா இல்லை அப்படின்னா என்ன செய்யணும் நாலு பை ஒம்போது மைனஸ் மூணு பை இருபத்தேழு சீக்குவல்டி என்ன இப்போ கழித்தல் ரெண்டு பின்னத்தையும் ரெண்டு விகித முறை எண்ணையும் கழிக்க சொல்லியிருக்கான் ஆனால் இங்கே இந்த பின்னத்துடைய பகுதியில் ஒன்போது இருக்கு இந்த பின்னத்துடைய பகுதியில் இருபத்தேழு இருக்கு அப்போ இது ரெண்டையும் கழிக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா பகுதிகள் சமமா இல்லை இங்கே ஒன்போது பங்கு வச்சு நாலு பங்கு கொடுத்துருக்காங்க இங்கே இருபத்தேழு பங்கு வச்சு மூணு பங்கு கொடுத்துருக்காங்க அப்போ இதனுடைய பங்கு பிரிவினையும் இதனுடைய பங்கு பிரிவுன்னு வெவ்வேறு அப்போ இந்த ரெண்டு ஒரே விகித முறைகள்னு கிடையாது விகித முறையன்களில் ஒரே இனமான விகித முறையன்களை தான் கழிக்க முடியும் கூட்ட முடியும் அப்போது பகுதிகள் சமமில்லை என்பதனால ஒம்போதுக்கமாக இருபத்தி ஏழுக்கு சாரி இருபத்தி ஏழு பா இருபத்தி ஒன்று போட்டிருக்கேன் ஒம்பதுக்கம்மா இருபத்தி ஏழுக்கு மீச்சமா காணவும் சரியா இப்போ பார்ப்போம் மீச்சமா காணல் முதல் முறை ஃபஸ்ட்டு மொத்த மீச்சி மாணத்துக்கு மொத்தம் மூணு முறை இருக்குது அதில் ஃபர்ஸ்ட்டு முறை என்னென்னா நாலு பை ஒம்பது மைனஸ் மூணு பை இருபத்தேழு ஒரு சின்ன விளக்கத்துக்கா மிச்சமாக கணக்கு ஒரே முறை தான் இருக்குது நம்ம அதை மூணு விதமாக பார்ப்போம் மூணு விதமாக பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாலு பை ஒம்பது மைனஸ் மூணு பை இருபத்தேழு இப்போ நல்லா கணந்து ஒம்போது இருபத்தேழு இந்த ரெண்டும் தான் பகுதி சமம் வரணும் அப்படித்தானே ஒன்போதுக்கும் இருபத்தேழுக்கும் தான் பகுதி சமம் வரணும் இப்போது இந்த இருபத்தேழு மாதிரி இந்த ஒம்போதை மாற்ற முடியும் இப்போ பாருங்கள் ஒம்போது மூணு இருக்குங்க எத்தனை இருபத்தி ஏழு மூணு ஒன்பது இருபத்தி ஏழு அப்போ இந்த ஒம்போது என்பது இருபத்தேழாக மாறி அப்போ இதை மாற்ற தேவையில்லை இல்லை இது இருபத்தேழாவும் இருக்கும் அப்போது கண்டிஷன் ஒன்று என்னென்னா சில கணக்குகளில் ஒரு பின்னத்தினுடைய பகுதி மாறி இன்னொரு பின்னத்தினுடைய பகுதியை மாற்ற முடியும் அப்போ அதில் இதை மட்டும் மாற்றினா போதும் நாலு பை ஒம்பது ஒம்போது மட்டும் மூணு மூணால பிறகுனா போதும் அது இருபத்தி ஏழு மாதிரி மாறிடும் அப்போது மூணு பை இருபத்தேழு இந்த ஒம்பது எதனால் இருபத்தேழாக மூணு மூணாலு அப்போ அதே மூணு நாளாக கொண்டு போயிருக்குங்க மேலே பிறகுங்க நாலு இன்ட்டு மூணு பை ஒம்பது இன்ட்டு மூணு மைனஸ் மூணு பை இருபத்தேழை நான் அப்படியே தெளி இப்போ நான் மூணா பன்னெண்டு ஒன்பத்தி மூணாக இருபத்தேழு இங்கே மூணு பை இருபத்தி அப்படி இப்போ பாருங்கள் பகுதி ஒன்றா வந்துருச்சா அப்போ இது ஒரு கண்டிஷனு மீச்சு மேகி ஒரு கண்டிஷன் என்னென்னா இருபத்தி ஏழு ஒரு பின்னத்தினுடைய பகுதி மாதிரி இன்னொரு பின்னத்தினுடைய பகுதி எனலாம் மாற்றலாம் அப்போ ஒன்றையும் ஒன்றை மட்டும் மாற்றலாம் போதும் அப்போ கழிச்சுட்டோம்னா பன்னிரெண்டு மூணையும் கழிச்சுட்டோம்னா பன்னெண்டு மை பன்னெண்டு மைனஸ் மூணு பை இருபத்தி ஏழு பன்னிரெண்டுக்கு மூணு போனால் ஒம்பது ஒம்பது பை இருபத்தேழு இது திட்ட இதை இப்படியும் போடக்கூடாது திட்ட ஒடியில் மாற்றணும் மேற்கொண்டு சுருக்கணும் அப்போ ஒரு ஒம்பது ஒம்பது மூணு ஒன்பது இருபத்தி ஏழு அப்போ ஒன்று பை மூணு அப்போ மீச்சு மேகனுடைய எளிய வழி ரெண்டு பின்னம் கொடுத்துருப்பாங்க ஒரு பின்னத்தினுடைய பகுதி மாறி இன்னொரு பின்னத்துடைய பகுதியை என்ன செய்ய முடியும் மாற்ற முடியும் இங்கே இருபத்தேழு ஒன்பதாவது வாய்ப்புள்ள மூவா இருபத்தேழுன்னு வருது அப்போ இதை மட்டும் மாற்றினா போதும் இது ஒன்று ரெண்டாவது மீச்சு மாகாணத்துக்கு ரெண்டாவது வழி குறுக்கு பெருக்கல் நாலு அஞ்சு கூட்டல் ஏழுபு ஆறு குறுப்பு குறுக்கு பெருக்கல் முறைனா என்ன அப்படின்னா நாலு அஞ்சு கூட்டல் ஏழுபு ஆறு இந்த ரெண்டு பின்னத்தையும் கூட சொல்லியிருக்காங்க நாலுக்கு கிளைஞருக்கு அஞ்சு ஏழுக்கு இருக்கு ஆறு ரெண்டு பகுதி இருக்குது அப்போ இதுக்கு மீச்சுமாக தான் கண்டுபிடிக்கணும் மீச்சுமாக கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு முறை என்னன்னா இந்த ஆற வச்சு இந்த நாளையும் இந்த அஞ்சை வச்சு இந்த பக்கம் உள்ள ஏழையும் கீழே ரெண்டையும் பெருக்கிட்டே மீச்சமாக பிடிக்கிற தான் இந்த ஆரை வச்சு நாலு பிறக்கிறேன் நாலு கிண்டா ஆறு ஆரை வச்சு அஞ்சை பிறக்கிறேன் அஞ்சு இண்டு ஆறு ப்ளஸ் அஞ்சை வச்சு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஏழை பொறுக்கிறேன் ஏழு கிண்டி அஞ்சு வச்சு ஆறு பிறக்கிறேன் ஆறு இண்டு அஞ்சு இப்போது நாலாறு இருபத்தி நாலு ஐயாறு முப்பது ஏழஞ்சு முப்பது ஆரஞ்சு முப்பது பாருங்க ஏழஞ்சு முப்பத்தஞ்சு ஆரஞ்சு முப்பது பகுதி ஒன்றாகிடுச்சேன் அங்கே பாருங்க முப்பது முப்பது ஆகிடுச்சேன் அப்போ குறுக்கு பொறுக்கிறலையும் பகுதி என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றாகும் அது மீச்சி மாடிக்கு இன்னொரு எளிய வழி இன்னொரு முறை அப்போ இருபத்தி நாலு பை முப்பது பிளஸ் முப்பத்தஞ்சு பை முப்பது பகுதி ஒன்னாயிருச்சு ஒரே ஒரு முப்பதை போட்டுட்டு மேலே ஒரு இருபத்தி முப்பத்தஞ்சையும் கூட்டி போட்டிருக்கேன் அப்போ இருபத்தி கூட்டி முப்பத்தஞ்சையும் கூட்டினா ஐம்பத்தி ஒன்பது அஞ்சு போட்ட சாரிப்பா ஐம்பத்தி அப்போ ஒன்பது ஒன்பது பை முப்பது சரியா அதை தப்பாக போட்டதுனால சரியாக வரும் விட வந்து ஐம்பத்தொம்பது முப்பது மூணாவது மீச்சி மாணல் மூணாவது மூணாவது முறை மீட்சி மக்கணல் என்னென்னா ஃபர்ஸ்ட் முறை பார்த்துட்டோம் ரெண்டாவது முறை குறுக்கு பருக்கல் மூணாவது முறை மீட்ச மகா மூணாவது முறை என்னென்ன மீட்சமாக கண்டுபுடியில் மூணு பின்ன கொடுத்துருக்கான் மூணு பை அஞ்சு கூட்டல் நாலு பை பதினஞ்சு கூட்டல் பதினொன்று பை பத்து இந்த மூன்று விகித முறையன்களையும் கூட்ட சொல்லியிருக்கான் மூன்று விகித முறையன்களையும் கூட்டணும்னா பகுதி ஒன்றா இருக்கணும் பாருங்கள் அஞ்சு இங்கே பதினஞ்சு இங்கே பத்து அப்போ பகுதிகள் சமம் இல்லை எனவே அந்த மூன்றுக்கும் அஞ்சு பதினஞ்சு பத்துக்கு என்ன செய்ணாவதன் மூலம் மீட்சிமாக கண்டுக்கணும் தானா ஊத்தல் மூலம் மிச்சமாக கண்டுபிடிச்சதுக்கப்புறந்தான் அந்த பௌதியை ஒன்றாக்கி அதுக்கப்புறம் மூணு பின்னத்தையும் கூட்ட முடியும் அப்போ இந்த இந்த பின்னங்களை கூட்டுவதற்கு பௌதி ஒன்னாகணும் அது முதல் கான்செப்டு மூன்று பின்னம் கொடுத்தா கண்டிப்பாக குறுக்கு புறுக்கல் முறையில் கண்டுபிடிக்க முடியாது அதனால் என்ன வகுத்தல் முறையில் கண்டுபிடிக்கும் டானா ஊற்றல் தானா ஊத்தல்னா இப்படி டானா மாறி போட்டுட்டு அந்த மூணு நம்பரை உள்ளே போடணும் பகாயன்களால் தான் தொடர்ந்து ஊக்கணும் அஞ்சால வகுத்தோம்னா ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து மூவஞ்சு பதினஞ்சு ஒன்று ரெண்டு மூணு அடுத்து ரெண்டாவில் வகுத்தோம்னா ஒன்று இறங்கிடும் ஓரன் ரெண்டு மூணு உக்காது இறங்கிடும் அடுத்து மூணாவில் பார்த்தோம்னா ஒன்று ஒன்று ஒரு மூணு மூணு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வந்துச்சுன்னா மீஜி உள்ள இந்த இருக்குல்ல ஈ இதை ஃபுல்லாக என்ன செய்யணும் இதை ஃபுல்லாக என்ன செய்யணும் அப்படின்னா மூணையும் பிரிக்கணும் மீச்சி மாசி கொடுத்து அஞ்சு இன்று ரெண்டு இன்ட்டு மூணு இந்த அஞ்சையும் ரெண்டையும் மூணையும் பிரிக்குறேன் அது ரெண்டாயிரம் பத்து பைத்து மூணாக முப்பது இப்போ மீச்சி மாத்தணும் அப்படின்னா முப்பது ஆயிரம் அப்போ மூணு பை அஞ்சு ப்ளஸ் நாலு பதினஞ்சு ப்ளஸ் பதினொன்று பை பத்துக்கு இந்த அஞ்சை வந்து எது மாதிரி மாற்றணும் இந்த மீச்சி மா மாதிரி மாற்றணும் ஆரஞ்சு முப்பது அதே ஆறால் மேலே பிறக்கணும் இந்த பதினஞ்சு எப்படி மாறும் இந்த மீச்சுமா மாறி மாறும் மீச்சிமாங்கிறது என்ன அப்படின்னா எல்லாத்தையும் சமப்படுத்தக்கூடிய ஒன்று மீச்சிரு பொது மடங்கு இந்த அஞ்சும் பதினஞ்சும் இந்த பத்தும் முப்பதுங்கிற இடத்துல எல்லாம் ஒன்றா வருது அப்ப ரெண்டு பதினஞ்சு முப்பது அதே ரெண்டு ஆளு மேல பிறக்கணும் மூணு பத்து முப்பது அதே மூணால மேலே மேல அப்படி பெருக்கும் போது பகுதி புல்லா என்ன ஆயிடுச்சு மீச்சிமா முப்பதுன்னா ஆயிரும் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடலாம் கூட்டிடலாம் அப்போ மூன்று பின்னங்கள் வரும்போது டானாவத்தல் மூலமா தான் மீச்சமா கண்டுபிடிக்கணும் ரெண்டு பின்னங்கள் வரும்போது குறுக்கு பொருட்கள் மூலமா என்ன செய்யலாம் மீச்சமா கண்டுபிடிக்கலாம் கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக ஆகணும் இப்போ கணக்கில் வந்து இது கலப்பு பின்ன ஒரு நம்பரு ஒரு பின்னம் கொடுத்துருப்பான் அதை தகா பின்னமாக மாற்றிட்டு தான் கணக்கு செய்யணும் கணக்குகளில் வந்து ரெண்டு த கலப்பு பின்னம் கொடுத்து கூட்ட சொல்லியிருப்பான் கழிக்க சொல்லியிருப்பான் பெருக்க சொல்லியிருப்பான் அப்போ இந்த கலப்பு பின்னத்தை என்ன பின்னமாக மாற்றணும் தகா பின்னா மாற்றணும் தகா பின்னா அப்புறம் தான் அதை விகித முறை என்ன மாத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கணக்கு செய்ய ஆரம்பிக்கணும் அப்போ ஒம்பது ஏழு பை பதினொன்று அந்த இது கலப்பு பின்னம் ஒரு நம்பரு ஒரு பின்னம் இதை பதினொன்று இன்ட்டு ஒம்போது தொண்ணூற்றி ஒம்பது ப்ளஸ் ஏழு பதினொன்னையும் ஒன்பதையும் பிறகு ஏழை கூட்டணும் தொண்ணூற்றி ஒன்பதையும் ஏழையும் கூட்டினா நூற்றி ஆறு பை பதினொன்று அப்போ இந்த ஒம்பது பை ஏழை ஒன்பது ஏழு பை பதினொன்று வச்சு கணக்கு அப்படியே செய்ய முடியாது அந்த கலப்பு பின்னத்தை என்ன பின்னமாக மாத்தணும் தகா பின்னமா அப்புறம் தான் நம்ம கணக்கு செய்ய முடியும் இது முக்கியமான ஒன்று விகித முறை எண்களின் பெருக்கலுக்கும் பௌத்தலுக்கும் பகுதிகள் சமமா இருக்க வேண்டியது நம்ம இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா விகிதமுறை எண்களுக்கு கூட்டத்துக்கும் கழிக்கிறதுக்கும் மீச்சமா பார்க்கணும் பகுதி ஒன்றாக இல்லைன்னா பகுதி சமமா இல்லைன்னா மீச்சமாக பார்க்கணும் பகுதி சமமா இருந்தால் தான் கூட்ட முடியும் வீதமுறையினுடைய கழித்தலுக்கும் கூட்டலுக்கும் பகுதிகள் சமமா இருக்கணும் அப்படி இருந்தால்தான் கூட்ட முடியும் கழிக்க முடியும் ஆனா வீதமுறையின்களுடைய பெருக்கலுக்கும் வகுத்தலுக்கும் பகுதிகள் சமமா இருக்க வேண்டியது இல்லை பகுதி சமமா இருக்க வேண்டிய எப்படி நாள் இருக்கலாம் செய்யலாம் பெருக்கலாம் பெருக்கலாம் ஓக்கலாம் கூட்டல் நேர்மாறு ஒரு வீதமுறையனுக்கு நேர் எதிர்குறி போட்டோம்னா அதனுடைய கூட்டல் நேர்மாறு இருக்கும் உதாரணமா அஞ்சு பை ஆறு இங்கே நாலு மூணு கொடுத்துருக்கோம் அதுக்கு எதிர்குறி மைனஸ் நாலு மூணு மைனஸ் நாலு மூணுக்கு கூட்டல் நேர்மாறு வந்து பிளஸ் நாலு மூணு அதுக்கு மைனஸுக்கு எதிர்குறது பிளஸ் அதே மாதிரி எட்டு பை எட்டு எட்டு பை பதினொன்று அதுக்கு கூட்டல் நேர்மாறு வந்து மைனஸ் எட்டு பை பதினொன்று மைனஸ் இருபத்தி ஏழு பை அஞ்சு அதுக்கு கூட்டல் நேர்மாறு வந்து ப்ளஸ் இருபத்தி ஏழு பை அஞ்சு கூட்டல் நேர்மாருக்கு இன்னொரு வார்த்தை என்ன இருக்குது அப்படின்னா கூட்டல் தலகிழி எந்த ஒரு ஒரு எண்ணையும் அதனுடைய கூட்டல் நேர்மாரையும் கூட்டும் போது விடை வந்து என்ன வரும் அப்படின்னா பூஜ்ஜியம் வரும் விட என்ன வரும் சீரோன்னு வரும் அப்படி சீரோன்னு வந்துட்டாலேயே ஒன்று இன்னொன்று கூட்டணுடைய எதிர்மாறு எதிர்மாறு நேர்மாறு இந்த இது வந்து இதுக்கு கூட்டல் நேர்மாறு கூட்டல் நேர்மாறுக்கு இன்னொரு வார்த்தை வந்து கூட்டல் தலகீழி சரியா ஒரு விகித முறையனின் கூட்டல் நேர்மாறு என்பது கொடுக்கப்பட்ட விகித முறையினை கூட்டும்போது பூச்சியத்தை அளிக்கும் மற்றொரு விகித முறையன் ஆகும் அப்போ இந்த நாலு பை மூணையும் மைனஸ் நாலு பை மூணையும் கூட்டிட்டோம் அப்படின்னா விடை சீரோன்னு ஒரு என்ன காரணம் நாலுக்கு நாலு போனால் சீரோ சீரோ பை மூணு மேலே சீரோ வந்தால் விட எத்தனை சீரோ அப்போ கூட்டல் நேர்மாறு அல்லது கூட்டல் தலைகள் என்பது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு எதிரென்னு போட்டால் போதும் உதாரணமாக இருபது பை இருபத்தஞ்சு அப்படின்னா இதுக்கு கூட்டல் நேர்மாறு மைனஸ் இருபது பை இருபத்தஞ்சு இதை யா இது கூட்டல் நேர்மாறு அடுத்தது பெருக்கல் நேர்மாறு அல்லது பெருக்கல் தலைகள் பெருக்கல் தலைகள்னால் தலைமாற்றி போட போதான அஞ்சு பை இருபத்தஞ்சு இதுக்கு பெருக்கல் நேர்மாறு வந்து இருபத்தஞ்சி பை அஞ்சு அப்படி தலை மாற்றி போட்டுருணும் சரியானா மைனஸ் எட்டு பை மூணு இதுக்கு த பெருக்கல் நேர்மாறு வந்து மைனஸ் மூணு பை எட்டு மைனஸ் மேலே தான் இருக்கும் எட்டு பை மூணு மட்டும் தலை மாற்றி வந்துடும் மைனஸ் மூணு பை எட்டுன்னு ஆயிரும் ஒன்று மற்றும் மைனஸ் ஒன்னின் பெருக்கல் நேர்மாறு அதே நம்பர் தான் ஒன்றுக்கு பெருக்கல் நேர்மாறு அதே ஒன்று பை ஒன்று தான் அது ஒன்று தான் மைனஸ் ஒன்று பை ஒன்னுடைய பெருக்கல் நேர்மாறு மைனஸ் ஒன்று தான் ஏன் அப்படின்னா கீழே ஒன்று வந்தால் விடையை அப்படி சொல்லிக்கலாம் ஒன்று பை ஒன்றுங்கிறது ஒன்று தான் மைனஸ் ஒன்று பை ஒன்றுங்கிறது மைனஸ் ஒன்று தான் இரு விகிதமுறை எண்களின் பெருக்கல் பலன் ஒன்று எனில் அவை ஒவ்வொன்றுக்கும் தலை ஒவ்வொன்றும் மற்றொன்றுக்கு தலைகிழி அல்லது பெருக்கல் நேர்மாறு எனப்படும் போன கணக்கில் கூட்டல் நேர்மாறுனா ரெண்டையும் கூடும்போது விடை சீரோன்னு வரணும் ஆனால் இங்கே ரெண்டையும் பெருக்கும் போது விடை ஒன்றுன்னு வந்துச்சுன்னா ஒன்று இன்னொன்றுக்கு தலைகிழி அல்லது பெருக்கல் நேர்மாறு கூட்டல் நேர்மாறுக்கு இன்னொரு வார்த்தை கூட்டல் தலைகிழி பெருக்கல் நேர்மார்க்கு இன்னொரு பார்த்து பெருக்கல் தலைமை தலைகள் சரியா இப்ப ஏனுடைய விகித முறையினை தலைகள் ஒண்ணு பை ஏ ரெண்டையும் பெருக்கிறேன் அந்த ஏ இந்த அடிச்சிடலாம் விட எத்தனை ஒன்று அப்ப இரு பின்ன எண்களின் இது இரு விகித முறை எண்களின் பெருக்கல் அப்படின்னு ஒண்ணு அப்படின்னா ஒன்னொண்ணுக்கு மத்தொன்னு தலைகள் தலைமாத்தி சொன்னா போதும்பா அதுதான் பெருக்கல் தலைகள் அல்லது பெருக்கல் நேர்மார்க் இப்ப ரெண்டையும் பெருக்கிறேன் நாலு பை அஞ்சு இன்று இருபது பதினாறு பகுதி ஒன்னா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை குறுக்க அடிக்கலாம் அஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது ஒரு நாள் நாள் நானாங்கு பதினாறு அப்ப மேல ஒரு நாள் கிழ ஒரு நாள் இந்த நாளை நாளே அடிச்சா விட எத்தனை ஒன்று பெருக்கலுக்கும் மௌத்தலுக்கும் மீச்சுமா காண வேண்டிய அவசியம் இல்லை பகுதி சமமா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது யா வச்சுக்கணும் மேல பின்னங்களை பெருக்கும் போது மேலோட நம்பரையும் மேலோட நம்பரையும் பெருக்கலாம் உள்ள நம்பரையும் கிழவு நம்பரையும் பெருக்கி கிளை போடலாம் ஆனா குறுக்க அடிக்கிற மாதிரி இருந்தா அடிச்சுக்கலாம் ரெண்டு ஒண்ணுதான் இப்ப பாருங்க எட்டு பை ஒன்போது பெருக்கல் பதிமூணு பை அஞ்சு ரெண்டையும் பெருக்க சொல்லிருக்கேன் பகுதி ஒன்னா இருக்க வேண்டிய இல்ல இப்ப குறுக்கு எதுவும் அடிக்க முடியாது அப்ப எட்டையும் பதிமூணையும் பேருக்கு மேல போட்டிருக்கேன் ஒன்பதும் அஞ்சையும் பேருக்கு கீழே போட்டிருக்கேன் அப்ப எட்டு பதிமூணு நூத்தி நாலு ஒன்பது ரெண்டு பதினஞ்சு நூத்தி முப்பத்தஞ்சு விட சரிதானா பகுதி ஒன்னா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா வச்சிருக்கேன் பெருக்களுக்கும் வகுத்தலுக்கும் நிச்சயமா பாத்திரம் வேண்டாம் அடுத்து வகுத்தல் முப்பது பை எண்பத்தொன்னு வகுத்தல் முன்னூறு பை ஒன்பது ஒரு பின்ன ஒரு விகிதமுறை எண்ணையும் இன்னொரு விகிதமுறை எண்ணெயை வகுக்க முடியாது எதுக்கு படிச்சிருக்கோம் வகுத்தலுடைய கான்செப்ட் என்னன்னா ஒரு விகிதமுறை எண்ணையும் இன்னொரு விகித முறை எண்ணெயை வகுக்க முடியாது மாறாக எந்த பின்னோ எந்த விகித முறையின் வகுக்குதோ அதனுடைய பெருக்கல் தலைகளில் எழுதி முதல் பின்ன தொடக்கணும் அப்ப முப்பது பை எண்பத்தொன்னு அப்படி எழுதுங்க இந்த முன்னூறு பயிர் ஒன்பது இந்த வகுத்தல் அடையாளத்தை எதாவது மாத்துங்க பெருக்கல் அடையாளம் மாத்துங்க முன்னூறு ஒன்பதுக்கு தலைகழி சொல்லுங்க ஒன்பது பை முந்நூறு இப்ப என்ன செய்யலாம் ஒரு ஒன்பது ஒன்பது எண்பத்தொன்னுல ஒன்பது ஒன் ஒம்பத்தொன்பது எண்பத்தொன்னு இருக்கு அடுத்து ஒரு சைபரை ஒரு சைபர் அடிச்சிடலாம் ஒரு மூணு மூணு வயிற்று மூணா முப்பது மேல ஒன்னு இண்டு ஒன்னு கீழே ஒன்பது இன்பு பத்து ஒரு ஒன்று ஒன்று ஒன்பது பத்தா தொண்ணூறு இதனுடைய விட வந்து ஒன்று பை தொண்ணூறு சரிதானா அப்போது ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தை வகுக்க முடியும் ஒரு விகித முறை இன்னொரு பின்னத்தை இன்னொரு விகிதமுறை எண்ணை வகுக்க முடியாது மாறாக வகுத்தல் அடையாளத்தை பெருக்கலாம் மாற்றிட்டு எந்த எந்த விகிதமுறை எண்ணெய் பெருக்கிறோமோ அதனுடைய எந்த விகிதமுறை என்ன வகுக்கிறோமோ அதனுடைய தலைகளை எழுதி முதல் பின்னத்தோடு என்ன செஞ்சிடணும் பிரிக்கணும் இப்போ முந்நூறு பாய் எப்படி மாறிடும் ஒம்பது பை முந்நூறுன்னு மாறிடும் சரிதானப்பா இப்போ அடுத்து கவனி இப்போ பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டு கணக்குகள் தொடர்கின்றன இப்போ பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டை பார்க்கலாமா எண்கள் பாலத்துல பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் மொத்தத்தில் மொத்தம் எத்தனை கணக்கு இருக்குன்னா அஞ்சு கணக்கு இருக்குது ஒன்றாவது கணக்கு மைனஸ் அஞ்சு பை பன்னெண்டு ப்ளஸ் ஏழு பை பதினஞ்சின் மதிப்பு என்ன ரெண்டு பின்னத்தையும் கூட சொல்லியிருக்கான் அடுத்து ரெண்டு பின்னத்தையும் பிணத்தையும் ரெண்டாம் கணக்கு மைனஸ் மூணு பை ஆறு பெருக்கல் பதினெட்டு பை மைனஸ் ஒம்பது இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கான் மூணாவது கணக்கு மைனஸ் பதினஞ்சு இருபத்தி மூணு வகுத்தல் முப்பது பேர் மைனஸ் நாற்பதா இன் மதிப்பு கேட்டிருக்கான் அடுத்து நாலாவது கணக்கு டேஸ் என்ற வீதி முறை எனக்கு தலைகளி கிடையாது அடுத்தது மைனஸ் ஒன்று பெருக்கல் நேர்மாறு மைன டேஷ் ஆகும்னு சொல்லியிருக்கான் இப்போ ஒன்னா கணக்கு மொத்தம் ஒன்னா கணக்கில் கோடி டெல்தான இருக்கேன் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டு அதில் அஞ்சு கணக்கு இருக்குது அதுல ஃபர்ஸ்ட் கணக்கை பார்ப்போம் மொதல் கணக்கு இப்போ மைனஸ் அஞ்சு பை பன்னிரெண்டு கூட்டல் ஏழு பை பதினஞ்சு இந்த ரெண்டையும் கூட்டணும் ரெண்டையும் கூட அப்படி தானே ஆனால் இங்கே என்ன இருக்குது பன்னிரெண்டு இருக்குது இங்கே என்ன இருக்குது பதினஞ்சு இருக்குது பகுதி சமம் இல்லை இப்போ பகுதிகள் எப்படி இல்லை சமம் இல்லை இப்போ பௌதி சமம் இல்லைன்னா என்ன பார்க்கணும் மீச்சுமா பார்க்கணுமா அப்போ டானாவுத்தல் மூலமாக மீச்சம் பார்க்கணும் சரியானா தேர் ஃபோர் பன்னிரெண்டுக்குமா பதினஞ்சு மீச்சியமா மீச்சுமா நான் கண்டுபிடிக்க போகிறேன் டானாவத்தல் போடுங்க பனிரெண்டு பதினஞ்சு பனிரெண்டும் பதினஞ்சு மூணாலாகவும் போடும் நான் மூணா பன்னெண்டு ஐ மூணா பதினஞ்சு இப்போ இது அஞ்சு அளவுங்க நாலை வந்து அஞ்சு உக்காது இறங்கிரும் ஓரஞ்சு அஞ்சு இது ரெண்டாவில் அவங்க இரண்டு நாலு ஓ ரெண்டு ரெண்டு ஒன்று இறங்கிரும் இது ரெண்டாவங்க ஓரெண்டு ரெண்டு ஒன்று அப்போ கடைசியில் ஒன்று ஒன்று வந்துருச்சா அப்போ இதை ஃபுல்லாக நான் என்ன வரும் அப்படின்னா மிச்சமாக கிடைக்கும் அப்போ கவனிங்க மூணு இண்டு அஞ்சு இண்டு ரெண்டு இண்டு ரெண்டு மூணு இண்டு அஞ்சு இண்டு ரெண்டு இண்டு ரெண்டு அப்போ மூணு அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டா முப்பது முப்பது ரெண்டா அறுபது அப்போ பனிரெண்டுக்குமா பதினஞ்சினுடைய மீச்சுமா வந்து அறுபது சரியா சரி மீச்சிமா அறுபது வந்து அப்போ இந்த ரெண்டு பின்னச்சியும் கூட்டலாம் இப்போது இப்போ எப்படி கூட்டுறோம் அப்படின்னு பார்ப்போமா சரி இப்போ அதே ப அதை அப்படி எழுதிடுங்க மைனஸ் பன்னிரெண்டு பை பதினஞ்சு ப்ளஸ் சரி மைனஸ் அஞ்சு பை பன்னிரெண்டு ப்ளஸ் ஏழு பை பதினஞ்சு எப்போ எழுதிட்டேன் மைனஸ் அஞ்சு பை பன்னிரெண்டு ப்ளஸ் ஏழு பை பதினஞ்சு இப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும் மீச்சுமா என்ன வந்திருக்கு பகுதி சமமாக இல்லை இங்கே பன்னிரெண்டு இருக்குது இங்கே பதினஞ்சு இருக்குது மீச்சிமா பார்த்தா மீச்சிமா எத்தனை அறுபது அந்த அறுபது மாதிரி இந்த பன்னெண்டு மாறணும் இந்த பதினஞ்சு மாறணும் இப்போ பன்னெண்டு ஆயப்பாடு சொல்லுங்கள் பன்னெண்டு பன்னெண்டாவில் ஏதோ ஒரு இடத்துல அறுபது வரும் அப்போது ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு அஞ்சு பன்னிரெண்டு ஐம்பது அஞ்சு பன்னெண்டு அறுபது அப்போது இந்த பனிரெண்டை நான் அஞ்சாலை பெருக்கணும் அப்படின்னா அது அறுபதுன்னு மாறிடும் அதே அஞ்சு ஆள் மேலையும் பெருக்கணும் ப்ளஸ் இந்த ஏழு போய் பதினஞ்சு பதினஞ்சு ஆகிப்படை சொல்லுங்கள் பதினஞ்சு ஆகிபாட சொல்லுங்கள் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு முப்பது மூணு பதினஞ்சு நாற்பத்தஞ்சு நாலு பதினஞ்சு அறுபது அப்போ அது நாலு 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 பதினஞ்சு அறுபது ஆகிட்டு அதே நாலு மேலேயும் பெருக்கணும் இப்போ அடுத்த சிங்க இந்த ஸ்டெப்பில் இந்த அஞ்சு அஞ்சு பிறகு இருபத்தஞ்சி இன்னும் இருபத்தஞ்சு மைனஸ் இருபத்தஞ்சு கீழே அஞ்சு அறுபது இங்கே ஏழு நான்கு இருபத்தெட்டு இந்த பக்கம் போடுங்க கீழே நாலு பதினஞ்சு அறுபது இப்போ பாருங்கள் பகுதி ஒன்றா வந்துடுச்சா பகுதி ஒன்றா வந்ததினால கூட்ட முடியும் இப்போ கீழே அறுபது மேலே மேலன்னருக்கு மைனஸ் இருபத்தஞ்சி ஒரே பகுதியை போட்டுட்டு ரெண்டையும் கூட்டி போட்டணும் இருபத்தஞ்சி இருபத்தி எட்டு இப்போ அடுத்த ஸ்டெப்பில் ரெண்டு வெவ்வேறு அடையாளங்கள் கொண்டு இருபத்தெட்டுக்கு என்ன அடையாளம் மைன ப்ளஸ்ஸு இருபத்தஞ்சுக்கு என்ன அடையாளம் மைனஸ் ரெண்டு வெவ்வேறு அடையாளங்களை கொண்ட எண்கள் கூட்டும் போதோ கழிக்கும் போதோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பரோட அடையாளத்தை போடுறோம் அப்போ கீழே அறுபது அதில் மாற்றம் இல்லை அப்போ இருபத்தெட்டுக்கு இருபத்தெட்டு தான் பெருசு இருபத்தெட்டுலேருந்து இருபத்தஞ்சு கலைஞர் மூணு இருபத்தெட்டுக்கு என்ன அடையாளம் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் மூணு இருபத்தெட்டுக்கு இருபத்தஞ்சு போனால் மூணு ப்ளஸ் மூணு பை அறுபது ப்ளஸ்ஸை போட தேவையில்லை ஏன்னா அது போடாமல் இருந்தாலும் ப்ளஸ் தான் அர்த்தம் இப்போது இந்த மூணு இந்த வந்து எத்தனை வருது மூணு பை அறுபது இப்போ இதை சு திட்ட விடிகளை மாற்றாலாம் சுருக்கலாம் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு சைபர் இருபது அப்போ ஒன்று பை இருபது அப்போ கோடிட்ட இடத்துல எதற்கான விடை வந்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னா ஒன்று பை இருபது கோடிட்ட இடத்து மாதம் கேட்டிருக்கான் ஆனால் அந்த கணக்கு நம்ம என்ன செய்யணும் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறந்தான் விடை என்னன்னா ஒன்று பை இருபதுன்னு எடுக்கணும் அப்போ நீங்கள் இந்த கணக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய அந்த கோட்டி இடத்துக்கு விட ஒன்று பை இருபதுன்னு எடுங்க அடுத்தது ரெண்டாம் கணக்கு மைனஸ் மூணு பை ஆறு பெருக்கல் மைனஸ் ப சாரி பதினெட்டு பை ம ஒம்பதுன்னு மைனஸ் ஒம்பது மதிப்பு கேட்டிருக்கான் அப்போ ரெண்டு பின்னத்தை பெருக்கும் போது பௌதி ஒன்னா இருக்கணுன்னு தேவை கிடையாது இந்த குறுக்கு உள்ள இப்போ நான் எந்த பக்கம் கழியிருக்கேன் மைனஸ் மூணு பை ஆறு பெருக்கல் பதினெட்டு பை மைனஸ் ஒம்பது இந்த மைனஸையும் இந்த மைனஸ் குறுக்கு உள்ள மைனஸையும் அடிச்சிடலாம் அடுத்தது ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு அடிச்சா அடுத்து ஒரு ஒம்பது ஒம்பது இரு ஒம்போ பதினெட்டு சரியா இப்போ குறுக்கு இங்கே ரெண்டு இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு இருக்கு அந்த ரெண்டையும் இங்கே மேலே உள்ள ரெண்டையும் அடிச்சிடலாம் அப்போ எல்லாத்தையும் அடிச்சிட்டேன் மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடுச்சி மேலே ஒன்று இங்கே ஒன்று எல்லா பக்கமும் ஒன்று ஒன்று தான் இருக்கு அப்போ ஒன்று இண்டு ஒன்று மேலே கீழே ஒன்று இண்டு ஒன்று கீழே சரியா அப்போ ஓ உங்க இந்த ஒன்று இந்த ஒன்று பக்கம் ஓரொன்று ஒன்று பை ஓர் ஒன்று 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 பை ஒன்றுனா விட ஏற்றினா ஒன்று தான் எல்லாம் அடிபட்டு போனால் இப்படிலாம் பெருக்க தேவையில்லைப்பா சும்மா உங்களுக்கு விலங்குறதுக்காக பெருக்கி காமிச்சிருக்கேன் எதுவுமே இல்லை அப்படின்னா விட எத்தனை ஒன்று அப்படின்னு போட்டாப்ப குறி இருந்துச்சுன்னா குறியை கண்டிப்பா போனா அந்த குறி வந்து இந்த மைனஸ் இந்த மைனஸ் நம்ம என்ன செஞ்சுட்டோம் அடிச்சிட்டோம் விட எத்தனை இதனுடைய மதிப்பு ஒன்று தான் அடுத்தது மூணா கணக்கு இடத்துல மூணாங்கணக்கு மைனஸ் பதினஞ்சு பை இருபத்தி மூணு வகுத்தல் முப்பது பை மைனஸ் நாற்பத்தாறு இப்போ ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க என்ன அப்படின்னா அதாவது ஒரு பின்னத்தையும் இன்னொரு பின்னத்தையும் ஒரு விகித முறை எண்ணையும் இன்னொரு விகித முறை எண்ணெயை வகுக்க முடியாது மாறாக மொத பின்னத்தை அப்படி எழுதி மைனஸ் பதினஞ்சு பை இருபத்தி மூணு இந்த வகுத்தல் அடையாளத்தை எப்படி மாற்றணும் பெருக்கலாம் மாற்றணும் பெருக்கலாம் மாற்றிட்டு எந்த பின்னத்தை வகுக்கிறோமோ அதனுடைய தலைகள் எழுதணும் மைனஸ் நாற்பத்தி ஆறு பை முப்பது அப்படின்னு தலைகள் எழுதணும் எழுதியாச்சா இது சீக்கிரட்டு இப்போ என்ன நடக்கும் இந்த மைனஸையும் இந்த மைனஸையும் பெருக்குன்னா விட வந்து ப்ளஸ் மைனஸ் இந்து மைனஸ் ப்ளஸ் சரியா இப்போது ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு முப்பது சரியா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தி மூணு நாற்பத்தாறு அடுத்தது இந்த ரெண்டு மேலே இருக்குது இந்த ரெண்டு கிளை இருக்குது இதை அடிக்கலாம் ஓ ரெண்டு ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு அப்போ எல்லாத்தையும் அடித்தாச்சு சரியா நல்லா பாருங்கள் எல்லாம் அடிபட்டு போச்சா அப்போ எதுவுமே மிச்சம் இல்லை அப்போ ஒன்று ஒன்று தான் இருக்குது அப்போ விடை ஏற்றின ஒன்று எல்லாமே இந்த மேலே ஒன்று பிறகுனாலும் ஒன்று தான் ஒரு கிலோ ஒன்றை பிறகுனா ஒன்று போய் ஒன்று ஒன்று தான் அப்போ இதனுடைய மதிப்பு பிளஸ் ஒன்றுன்னு சொல்லிருக்கீங்களா விருமனை ஒன்றுன்னு போட்டா சரியா இப்போ மூணாவது கோடிட்டு இடத்துக்கு வட எத்தனை தான் ஒன்று தான் சரியா அடுத்தது டேஸ் என்ற விகிதம் எண்ணுக்கு தலைகிழியே கிடையாது தலைகிழி தலைகீழின்னா என்ன உதாரணமாக எட்டு பை அஞ்சு இருக்கு இதுக்கு தலைகிழி அஞ்சு பை எட்டு மாற்றி போடுங்க எட்டு எட்டு கீழே வந்துடணும் அஞ்சு எங்கே வந்துடணும் மேலே வந்துடும் இதே மாதிரி நிறைய எல்லா நம்பருக்கும் தலைகள் ஆனால் ஒன்று பை ஒன்று ஒன்னு போய் ஒன்று இதுக்கு தலை சொல்லுங்க ஒண்ணு மேலே வரும் இந்த ஒன்று கீழே வரும் அப்போ ஒன்னு போய் ஒன்னு தான் அப்போது ஒன்று போய் ஒன்னுக்கு தலைகிழி ஒன்று தான் அதாவது ஒன்னு போய் ஒன்னு தான் என்ன தான் ஒன்னுதான் அப்போது கணக்குங்க என்ன விட எழுதலாம் ஒன்று என்ற எண்ணுக்கு தலைகீழி கிடையாது ஒன்று என்ற எண்ணுக்கு தலைகிழி அந்த எண்ணு தான் அது அதனால தலைகீழி கிடையாதுன்னு சொல்லுவாங்க சரியானா மைனஸ் ஒன்னின் பெருக்கல் நேர்மாறு அஞ்சாங்கணக்கு இதுக்கு இதெல்லாம் எழுத வேண்டாம்ப்பா இந்த இதெல்லாம் எழுத வேண்டாம் நான் விளங்கிறதுக்காக எழுதியிருந்தேன் விடை எத்தனை தான் ஒன்று என்ற எண்ணுக்கு வீதமுறை ஒன்று என்ற ஒன்று என்ற வீதி முறை எண்ணுக்கு தலை கிடையாது அப்படின்னு எடுத்து அப்போது அடுத்த அஞ்சாங்கணக்கு மைனஸ் ஒன்றின் பெருக்கல் நேர்மாறு மைனஸ் ஒன்று தான் என்ன காரணம் அப்படின்னா பெருக்கல் நேர்மாறின என்ன எந்த எண்ணெயெலாம் போது விடை வந்து ஒன்றுன்னு வருதோ எந்த விகிதமுறை எண்களை பெருக்கும் போது விடை ஒன்றுன்னு வருதோ அது ஒன்று ஒன்றுக்கு பெருக்கல் நேர்மாறு இப்போ உதாரணமாக அஞ்சு பை எட்டையும் எட்டு பை அஞ்சையும் பெருக்கும் போது விடை ஒன்றுன்னு தான் வரும் பாருங்கள் ஒரு எட்டு எட்டு ஒரு எட்டு எட்டு ஒரஞ்சு அஞ்சு ஓரஞ்சு விட ஒன்று தான் அதே மாதிரி மைனஸ் ஒன்றுக்கு பெருக்கல் மாதிரி மைனஸ் ஒன்னு நான் சொல்றேன் இப்போ ரெண்டையும் பெருக்குங்க மைனஸ் இன்டி மைனஸ் ப்ளஸ்ஸு ஓர் ஒன்னாக ஒன்று விடை எத்தனை தான் ஒன்று தான் அப்போ மைனஸ் ஒன்னின் பெருக்கல் மாதிரி என்ன ஒன்று தான் மைனஸ் ஒன்று தான் சரிதானா ஏன் ரெண்டையும் பெருக்கும்போது விட என்ன வருது ஒன்று தான் வருது அப்போ பெருக்கல் நேர்மாருக்கு என்ன கண்டி என்ன கண்டிஷன் என்ன கான்செப்ட்னா ஒரு நம்பரை ஒரு விகித முறை எண்ணெய் இது இன்னொரு விகித முறை எண்ணெயை பிறக்கும் போது விடை ஒன்றுன்னு வந்துச்சுன்னா இது இதுக்கு பெருக்கல் நேர்மாறு இந்த பின்னா இதுக்கு பெருக்கல் நேர்மாறு சரிதானா அப்போ அஞ்சாவது கணக்கு விட வந்து மைனஸ் ஒன்று சரியா தவறா என கூட்டு என கூறுக இரண்டாங்கணக்குல கணக்கு சரியா தவறா என கூறுக எல்லா விகித எண்களும் ஒரு கூட்டல் தலைகளே பெற்றிருக்கும் எல்லா விகித எண்களும் ஒரு கூட்டல் தலைவலியை பெற்றிருக்கும் அப்படின்னா என்ன கூட்டல் தலைகளி அப்படின்னா கூட்டல் நேர்மாறு தலைகளுக்கு இன்னொரு வார்த்தை வந்து கூட்டல் நேர்மாறை பெற்றிருக்கும் இப்படி சொல்லலாம் கூட்டல் நேர்மாறுனா என்ன ரெண்டு விகித முறை கூட்டும் போது விடை சீரோன்னு ரெண்டு விகிதம் கூட்டும் போது சீரோன் வந்தால் ஒன்று இன்னொன்றுக்கு கூட்டல் நேர்மாறு உதாரணம் நாலு அஞ்சு ப்ளஸ் மைனஸ் நாலு அஞ்சு இந்த நாலே நாலையும் கழித்தா சீரோன் ஆயிருமா அப்போ விடை சீரோ அப்போ இது இதுக்கு கூட்டல் நேர்மாறு இது இதுக்கு கூட்டல் நேர்மாறு அப்போ எல்லா விகிதம் நிறன்களை கூட்டும் போது விடை சீரோன்னு கண்டிப்பாக என்ன செய்ய வரும் உதாரணமாக சீரோ பை ஒன்றை கூட்டும் போது விட என்ன வரும் சீரோ பை ஒன்று தான் சீரோ தான் அப்போது இது சரிதான் ஒன்றாவது கணக்கு வந்து எல்லா வீத நலன்களுக்கும் பெண்களும் ஒரு கூட்டல் தலைகளையும் பெற்றிருக்கும் கூட்டல் நேர்மாறே பெற்றிருக்கும் கூட்டல் தலைகளின் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க வேற மாதிரி நினச்சிக்கிட்டா பிற்கல் தலைகள் நினைச்சுக்காதீங்க கூட்டல் தலைகளின்னா கூட்டல் நேர்மாறு ரெண்டாம் கணக்கு வருவோம் சீரோ மற்றும் மைனஸ் ஒன்னின் ஆகிய கூட்டல் நேர்மாறங்களுக்கு சமமான வீதம் ஆகும் சீரோ மற்றும் மைனஸ் ஒன்று ஆகியன அது அதுக்கு கூட்டல் நேர்மாறுன்னு சொல்லியிருக்கான் சீரோவுக்கு கூட்டல் நேர்மாறு சீரோ தான் அதில் மாற்றம் இல்லை ஏன்னா சீரோவும் சீரோன்னு கூட்டினா விட சீரோ கூட்டல் நேர்மாறா ரெண்டு எண்ணெய் கூட்டும்போது விட என்னென்னு வரணும் சீரோன்னு வரணும் இது ஞாபகத்துக்குங்க ஆனால் மைனஸ் ஒன்னுடைய கூட்டல் நேர்மாறு மைனஸ் ஒன்றுன்னு கணக்கில் சொல்லியிருக்கான் ஆகியன அவற்றின் கூட்டல் நேர்மாறுக்கு சமமான விகிதம் நிறனு சொல்லியிருக்கான் மைனஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று இருக்கான் ஆனால் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கூட்டி பாருங்கள் வடை என்ன வருது மைனஸ் ரெண்டுன்னு வருது என்ன வரல சீரோன்னு வரல அப்போது சீரோவுக்கு சரிதான் தான் ஆனால் மைனஸ் ஒன்றுன்னு இருக்கலாம் மைனஸ் ஒன்றுக்கு கூட்டல் நேர்மாறு மைனஸ் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்களா நல்ல கவனிங்க சீரோ மற்றும் மைனஸ் ஒன்று ஆகியன அவற்றின் கூட்டல் நேர்மாறுகளுக்கு சமமான விகிதம் நிறன்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சீரோக்கு கூட்டல் நேர்மாதிரி சீரோ தான் மைனஸ் ஒன்றுக்கு கூட்டல் நேர்மாரி மைனஸ் ஒன்று தான் அர்த்தம் அப்போது கூட்டல் கூட்டில் நேர்மாதிரி சீரோ தான் அதில் மாற்றம் இல்லை ஆனால் மைனஸ் ஒன்றுக்கு கூட்டில் நேர்மாறு ப்ளஸ் ஒன்றுன்னு வரணும் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான் மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்கான் ஆனால் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்னையும் கூட்டி பாருங்க விட மைனஸ் ரெண்டுன்னு வருது சீரோன்னு வரல அப்போது ரெண்டாவது கேள்வியில் ரெண்டாவது கேள்வி வந்து தவறு ஏன்னா ஒன்று கொடுத்தா சரிங்களா சீரோ மட்டும் கொடுத்தா சரிங்களா ஆனால் ரெண்டும் சேர்த்து சொன்னதுனால ரெண்டாவது கேள்விக்கு பதில் வந்து சரியா தவறாக தான் சொல்லிருக்காங்க இப்போ தவறு மைனஸ் பதினொன்று பை ப மைனஸ் பதினேழு கூட்டல் நேர்மாறு பதினொன்று பை பதினேழுன்னு சொல்லியிருக்கேன் முதல்ல இந்த மைனஸ் பதினொன்று பை மைனஸ் பதினேழு திட்டவடிவில் எழுதுங்க இந்த மைனஸ் மைனஸு மைனஸே அடிச்சிருங்க அப்போ என்னது பதினொன்று பை பதினேழு தான் சரியா இந்த பார்க்கறதுக்கு ரெண்டு மைனஸ் இருந்தாலும் அதனுடைய ஒரிஜினல் விட என்னது அப்படின்னா பதினொன்று பை பதினேழு தான் பதினொன்று பை பதினேழுக்கு கூட்டல் நேர்மாறு என்னதான் இருக்கணும் மைனஸ் பதினொன்று பை பதினேழுன்னு இருக்கணும் அதுக்கு எது என்ன இருக்கணும் பிளஸ்னா மைனஸாக இருக்கணும் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான் இங்க கூட்டல் நேர் மாறு பதினொன்று பை பதினேழுன்னு கொடுத்துருக்கான் ஆனால் விட என்ன வருது மைனஸ் பதினொன்று பை பதினேழுன்னு வருது அப்போ இது சரியா தவறா இது தவறு தன்னை தானே தலைகடியாக கொண்ட ஒரு விகிதமுறியன் மைனஸ் ஒன்று ஆகும் சரிதான்பா என்ன காரணம் மைனஸ் ஒண்ணு மைனஸ் ஒன்னுக்குள்ள ஒன்று இருக்குது இதுக்கு தலை மாற்றி போடுங்க ஒன்று பை மைனஸ் ஒன்றுன்னு வரும் கீழே உள்ள மைனஸ் திட்ட விடயத்தில் வரும்போது எங்கே வந்துடும் மேலே வந்துடும் அப்போ மைனஸ் ஒன்று போய் ஒன்றுன்னு வரும் மைனஸ் ஒன்று போய் ஒன்று கீழே உள்ள ஒன்று விட்டுரலாம் அப்போ மைனஸ் ஒன்று அப்போ மைனஸ் ஒன்றுக்கு தலைகளி விட எத்தனை வருது மைனஸ் ஒன்று தான் வருது அப்போது ரெண்டாம் கழிக்கு நாலாம் கழிக்கு பதில் வந்து சரி தான் ஏன்னா மைனஸ் ஒன்றுக்கு தலைகிழிக்கு வந்து என்னது மைனஸ் ஒன்று தான் அதே மாதிரி பிளஸ் ஒன்றுக்குன்னு தலைகிழி பிளஸ் ஒன்று தான் அப்போ இது சரி அடுத்தது அனைத்து விகித முறை எண்களுக்கும் பெருக்கல் நேருமாறு உள்ளன அப்படின்னு இப்போ உதாரணமா இது சரியாக தப்பான்னு பார்ப்போம் இப்போ அஞ்சு பை எட்டு இதுக்கு பெருக்கல் நேர் மாதிரி எட்டு பை அஞ்சு ஓகே ஏன்னா எத்தனை வருது ஒன்று தான் வருது அஞ்சு ஓர் எட்டு எட்டு விட ஒன்று தான் ஒரு நம்பரையும் இன்னொரு நம்பரையும் பெருக்கும் விட ஒன்றுன்னு வந்தால் பெருக்கல் நேர்மாரின்னு அர்த்தம் இது அதுக்கு பெருக்கல் மாதிரி எட்டு பை அஞ்சு அஞ்சு பை எட்டுக்கு பெருக்கல் மாதிரி ஆனால் இந்த நம்பரை எடுத்துக்கணும் சீரோபை ஒன்று இது விகிதமுறை எண்ணு தான் எங்கள் கவனிங்க அனைத்து விகிதமுறை எண்களுக்கும் நம்ம ஒவ்வொரு எடுத்துக்கிட்டா நம்ம செஞ்சு பார்க்குறோம் அதில் சீரோபி ஒன்றுக்கு பெருக்கல் நேர் மாதிரி இருக்கான்னு பார்ப்போம் சீரோபி ஒன்றை பெருக்கல் நேர் மாதிரி பார்ப்போம் தலைமாற்றி போடுங்க ஒன்று பேசுகிறோன்னு வரும் அப்போ ஒன்று பேசுகிறோங்கிற நம்பரு நம்மளுக்கு கிடையாது அப்போ எல்லா வீத முன்னண்களுக்கும் என்ன இருக்காது பெருக்கல் மாதிரி இருக்காது இந்த நம்பரே கிடையாது இந்த நம்பரு கிடையாது அப்போது அனைத்து வீத பெருக்கல் நேர்மாரி உள்ளனங்கிற ஒரு வார்த்தை தப்பு மற்ற இல்ல இந்த சீரபு ஒன்றுக்கு மட்டும் இல்லை அப்போ அனைத்துங்கிற வார்த்தை வந்து சீரபு ஒண்ணை மட்டும் தவிரன்னு சொல்லி சொல்லியிருந்தோம்னா சீரபு ஒன்றை தவிர அனைத்து வீத பெருக்கல் நேர்மாரி உள்ளன்னு சொன்னால் சரி ஆனால் சீரவு ஒன்று ஒரு விகித முறை எண்ணு தான் அதுக்கு தான் நேர் மாதிரி கிடையாது அப்போது இல்லான்னு சொன்னாலும் இது என்னதாயிரும் தவறு சரி அடுத்து கணக்கு கூடுதலை காணுங்க அதில் நாலு கணக்கு இருக்கு ஒவ்வொன்றா கூட்ட போகிறோம் மூணா கணக்கு விகித முறை கூடுதல் கேட்டிருக்காங்க இப்போ இதை கூட்டலாமா ஏழு பேஞ்சு கூட்டல் மூணு பேஞ்சு பகுதி எப்படி இருக்கு ஒன்றா இருக்கா அப்போ ஒரே பகுதியாக போட்டான் கூட்டலுக்கு வந்து பகுதி ஒன்றா இருக்கான்னு பார்க்கணும் ஒரே பகுதி அஞ்சு போட்டு அப்புறம் என்ன செய்யணும் ஏழை மூணையும் கூட்டணும் ஏழை மூணையும் கூட்டினா எத்தனை பத்து

பௌதிகள் சமம் இல்லை பௌதி இல்லை அப்போ அதுக்கு மீச்சுமாக பார்க்கணும் மீச்சுமா பார்க்கறதுக்கு ரெண்டு முறை இருக்குது மூணு முறை இருக்குது ஒன்று என்ன செய்யலாம் குறுக்கப்பெருக்கலாமா இந்த ஏழை வச்சு இங்கேயும் இந்த அஞ்சை வச்சு இங்கேயும் கீழே ரெண்டையும் பிரிக்கிறோம் அப்போ இது ஸ்டப்போ பாருங்கள் ஐயேழு முப்பத்தஞ்சு கீழே இந்த ஏழை வச்சு ஏழை பிறகுங்க ப்ளஸ் ப்ளஸ் போட்டாச்சா இந்த அஞ்சு வச்சு அஞ்சு பிறகு இது மீச்சமாக பார்க்குற மட்டிதான்ப்பா இப்போ ஏழு ஏழு நாற்பத்தொம்போது ப்ளஸ் ஐயஞ்சு இருபத்தஞ்சு பை ஐ ஏழு முப்பத்தஞ்சு இப்போ நாற்பத்தொம்போது இருபத்தஞ்சையும் கூட்டினா நாற்பத்தொம்போது இருபத்தி அஞ்சு ஒம்பத்தஞ்சு கூட்டினா பதினாலு மிச்சம் ஒன்று ஒன்று ரெண்டையும் கூட்டினா மூணு மூணு ஏழு எழுபத்தி நாலு பை முப்பத்தி அஞ்சு சரியா ஐயழு முப்பத்தஞ்சு அப்போ இந்த ரெண்டு பின்னத்தினுடைய விடை வந்து ஏழு புது அஞ்சையும் அஞ்சு ஏழையும் கூட்டினா வரக்கூடிய விடை வந்து எழுபத்தி நாலு பை முப்பத்தி அஞ்சு சரிதானா சரி அடுத்தது ஆறு பை அஞ்சு இந்த ரெண்டு மூணாக கணக்கு ஆறு பை அஞ்சு இந்த ப்ளஸ்ஸையும் இந்த மைனஸையும் இருக்குன்னு இன்னதாயிரம் மைனஸ் ஆயிரும் ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் பதினாலு பை பதினஞ்சு இந்த ரெண்டையும் கழிக்கணும் இங்கே நிச்சயமா பகுதிகள் சமம் இல்லை பகுதிகள் சமம் இல்லை அப்படின்னு ப்ராக்ட் எழுதிட்டோமா இங்கே அஞ்சு இருக்குது இங்கே பதினஞ்சு இருக்குது அஞ்சில் அஞ்சாவது படி சொல்லி பாருங்கள் ஓரஞ்சு அஞ்சு இரஞ்சு பத்து மூணு அஞ்சு பதினஞ்சு அப்போ அந்த அஞ்சு மூணால பிரிக்கனாலே என்ன பதினஞ்சுன்னு மாறிடு குறுக்க பிரிக்க வேண்டாம் அப்போ அடுத்த ஸ்டெப்பில் ஆறு பை அஞ்சு இண்டு மூணு அதே மூணாவில் மேலையும் பிரிக்கிறீங்க மைனஸ் பதினாலு பை பதினஞ்சு ஏன் அஞ்சு பதினஞ்சு மூணால பிறக்கணும் அப்படின்னா ஐ மூணாக பதினஞ்சு இந்த மாதிரி மாறிடுச்சு இப்போ அடுத்த ஸ்டெப்பு ஆறு மூணா பதினெட்டு இந்த ரெண்டையும் பிரிக்குங்க ஐ மூணா பதினஞ்சு மைனஸ் பதினாலு பை பதினஞ்சு இப்போ எப்படி ஆகிடுச்சி பகுதி ஒன்றாக ஆகிடுச்சா இப்போ ஒரே பகுதியை போட்டுட்டு மேலே உள்ள ரெண்டு நம்பரையும் கழித்து போட்டேன் கழுத்தில் தானே பதினெட்டு மைனஸ் பதினாலு பதினெட்டுக்கு பதினாலு போச்சுன்னா விட எத்தனை நாலு நாலு பை பதினஞ்சு அப்போ இதை சுருக்க முடியாது இதை அப்படி போட்டுடலாம் அப்போ ஆறு பை அஞ்சு ப்ளஸ் மைனஸ் பதினாலு பை பதினஞ்சுடைய விடை வந்து நாலு பை பதினஞ்சு சரி தானா அடுத்தது மைனஸ் நாலு ரெண்டு பை மூணு ப்ளஸ் ஏழு அஞ்சு பை பன்னிரெண்டு இந்த ரெண்டு பின்னத்தையும் கவனிங்க கலப்பு பின்னமாக இருக்குது இதுவும் கலப்பு பின்னம் இதுவும் கலப்பு பின்னம் அப்போ கலப்பு பின்னத்தை என்ன பின்னா என்ன பின்னமாக மாற்றிக்கணும் தகா பின்னமாக மாற்றிக்கணும் யாம் இருக்கா அப்போ முன்னாள் முன்னாங்கு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டையும் கூட்டினா பதினாலு அப்போ வெளியே வந்து இன்னும் இருக்குது மைனஸ் இருக்குது இந்த இருக்கா மைனஸு மைனஸ் பதினாலு பை மூன்று ப்ளஸ் பன்னெண்டு ஏழையும் பிறக்கணும் பன்னெண்டு ஏழு ரெண்டு பன்னிரெண்டு பதினாலு மிச்சம் ஒன்று ஏழு ஒன்று ஏழு நாலு எட்டு ஏழு ஒன்று எட்டு அப்போ எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு அஞ்சையும் கூட்டிங்க எண்பத்தி ஒம்பது அப்போ எண்பத்தி ஒம்பது பன்னிரெண்டு இப்போ ரெண்டு பின்னம் எப்படி ஆயிடுச்சு தாகா பின்னம் ஆயிடுச்சு அப்பின்னமாயிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த ரெண்டையும் கூட்ட சொல்லியிருக்காங்க ரெண்டையும் கூட்ட கூட்டச்சொன்னால் பகுதி எப்படி இருக்குது பாருங்கள் பகுதிகள் சமம் இல்லை இந்த ரெண்டையும் கூட்டணம்னா பகுதி சமம் இல்லை இங்கே மூணு இங்கே பன்னெண்டு மூணாவது இப்போ சொல்லுங்கள் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மூணு ஒம்போது நாமூனா பன்னெண்டு அப்போ இந்த பன்னிரெண்டு மாதிரி இந்த மூணு மாறிடுமா அப்போ நாலால் அடுத்த ஸ்டெப்பில் பதினாலு பை மூணு இன்று நாலு நாலு மூணா பன்னெண்டு இது மாதிரி மாறிடும் அப்போ அதே நாளால் மேலே படிக்குது இந்த பக்கம் ஒன்றும் செய்யாதீங்க எண்பத்தொம்போது பன்னிரெண்டு இங்கே பதினாலே நாலையும் இருக்குங்க இங்கே வெளியே வந்து மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் நான்கு பதினாறுக்கு ஆரம்பித்த ஒன்று நாலு ஒன்று நாலு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ஐம்பது மைனஸ் ஐம்பத்தாறு பை முன்னாங்கு பன்னெண்டு ப்ளஸ் எண்பத்தி ஒன்பது பை பன்னிரெண்டு இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பௌதி எப்படி இருக்குது ஒன்றா இருக்கா பாருங்கள் பௌதி இங்கேயும் பன்னெண்டு இங்கேயும் பன்னெண்டு அப்போ ஒரே பன்னிரெண்டு போட்டுட்டு மைனஸ் ஐம்பத்தாறு எண்பத்தொம்பது கூட்டிடுங்க மைனஸ் ஐம்பத்தாறு ப்ளஸ் எண்பத்தி ஒம்போது அடுத்த ஸ்டெப்பு ஐம்பத்தாறுக்கு குறிய கவனிங்க மைனஸ் எண்பத்தொம்போதுனுடைய அடையாளத்தை கவனிங்க பிளஸ் ரெண்டு வெவ்வேறு எண் அப்போ வெவ்வேறு எண்களை கழிக்கும் போது கூட்டும் போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சுட்டு வெவ்வேறு எண்களை கழிக்கும் போது கூட்டும் போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பரோட அடையாளத்தை போட்டணும் அப்போ எண்பத்தொம்போதும் பெருசு எண்பத்தொம்போதுலேருந்து ஐம்பத்தி ஆற கழிங்க ஒம்போதுக்கு கார்பனா மூணு எட்டுக்கு அஞ்சு போனால் மூணு எண்பத்தாறுக்கு என்ன அடையாளம் ப்ளஸ் ப்ளஸ் முப்பத்தி மூணு பை பனிரெண்டு சரியா அப்போ முப்பத்தி மூணு பன்னிரெண்டு அடிக்க முடியாது அப்படி இருக்கலாம் அடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அடிக்கலாம் மூணு நாள் அடிக்கலாம் அப்போ இது சுருக்குனா ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு நான் மூணா பன்னிரெண்டு பதினொன்று பை நாள் இது தான் எதனுடைய வடை இந்த ரெண்டு நான் ரெண்டு பின் எண்களை கூட்டும் போது வரக்கூடிய விடை வந்து எவ்வளவு பதினொன்று பை நாள் சரிதானா அடுத்து கணக்கில் உள்ள எல்லா கணக்கையும் பார்த்துட்டோம் கணக்கு மைனஸ் பதினேழு பை பதினொன்னிலிருந்து மைனஸ் எட்டு பை நாற்பத்தி நாளை கழிக்கவும் இதுதான் கேள்வி நல்லா கவனிங்க மைனஸ் பதினேழு பை பதினொன்று அதிலிருந்து மைனஸ் எட்டு பை நாற்பத்தி நாலை கழிக்கவும் அப்போ என்ன செய்யணும் கழித்தல் அடப்போம் அப்போ இதுக்கு ப்ராக்கெட் போடுவோம் சரியா மைனஸ் பதினேழு பை பதினொன்றிலிருந்து மைனஸ் எட்டு பை நாற்பத்தி நாளை கழிக்கவும் அதனால தான் கழித்தல் போட்டிருக்கேன் இந்த மைனஸ் இருக்குதுன்னு கூடாது இந்த மைனஸ் அதனுடைய மைனஸ் கழிக்குங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கழித்தல் தான் இந்த இந்த கழித்தல் போட்டுருக்கேன் அதனால் உழைப்பிறாங்க கழித்தல் போட்டதுனால ரெண்டு மைனஸ் பக்கத்தில் பக்கத்தில் வரும்போது ஒரு விகித முறையனுக்கு ப்ராக்கெட் போட்டுக்கலாம் இப்போ அடுத்து செய்வோம் இப்போ மைனஸ் பதினேழு பை பதினொன்று இந்த மைனஸை இந்த மைனஸையும் இப்போ மைனஸ் இந்த மைனஸ் ரெண்டாயிரம் ப்ளஸ் நாயிரும் எட்டு பை நாற்பத்தி நாலு சரியா சரி இப்போ இதை சுருக்கலாம் அல்லது இந்த நாற்பத்தி நாலு மாதிரி இந்த பதினொன்னை மாற்றலாம் எப்படினாலும் செய்யலாம் இது சுருக்குனா என்ன வரும் இருநாங்கு எட்டு ஒரு நான்கு நான்கு ஒரு நாங்கு நாலு சரியா இருநாங்க எட்டு பதினொன்று நாளாக நாற்பத்தி நாலு அப்போ என்ன ஆகும் அடுத்த ஸ்டெப்பில் இதே இதை திட்ட விடயத்தில் மாற்றினாலே இங்கே பதினொன்றுன்னு வந்துடுச்சு அடுத்த ஸ்டெப்பை கவனிங்க மைனஸ் பதினேழு பை பதினொன்று கூட்டல் ரெண்டு பை பதினொன்று இவங்க பாருங்கள் மீச்சமாக காண வேண்டிய அவசியம் இல்லை சுருக்கிறனால பகுதி எப்படி ஆகிடுச்சி ஒன்று ஆகிடுச்சா இப்போ பகுதி ஒன்றானதுனால ரெண்டு பதினொன்று இந்த ரெண்டு பதினொன்றுக்கு மேலே ஒரு பதினொன்று போட்டுட்டு பை பதினொன்று மேலே மைனஸ் பதினேழு ப்ளஸ் ரெண்டு ரெண்டு கடையாளம் ப்ளஸ்ஸு பதினேழுக்கு அடையாளம் மைனஸ் ரெண்டுமே வெவ்வேறு அடையாளம் வெவ்வேறு அடையாளமாக இருந்த பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பரோட அடையாளத்தை போட்டணும் பதினேழு தான் பெருசு பதினேழுலேருந்து ரெண்டை கழிச்சா பதினஞ்சு பதினேழுக்குன்னு அடையாளம் மைனஸ் மைனஸ் பதினஞ்சு பை பதினொன்று இதுதான் எதனுடைய விட இந்த கணக்கோட விட சரிதானா மைனஸ் பதினேழு பை பதினொன்றுலேருந்து மைனஸ் எட்டு பை நாற்பத்தி நாலு கழிச்சா வரக்கூடிய விட வந்து மைனஸ் பதினஞ்சு பை பதினொன்று அடுத்து அஞ்சாங்க கணக்கு மதிப்பு மதிப்புக்கானுங்க ரெண்டு கொடுத்துருக்கான் பெருக்க இருக்கான் எப்படி பெருக்கிறது பெருக்கிறதுக்கு மீச்சமாக கண்டுபிடிக்கணும்பாப்பா பெருக்கிறதுக்கு மீச்சமாக கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன காரணம் சொல்லுங்க பெருக்களுக்கும் வகுக்களுக்கும் வகுத்தலுக்கும் மீச்சமா பகுதி ஒன்றா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இந்த கவனிங்க ஒம்பது பை நூற்றி முப்பத்தி ரெண்டு இண்டு மைனஸ் பதினொன்று பை மூன்று இத என்ன செய்யணும் அப்படின்னா பெருக்க இருக்கான் பெருக்கிறதுக்கு இன்னொரு வழி என்னது குறுக்க அடிக்க முடிஞ்சால் என்ன செஞ்சிடலாம் சுருக்கி அடிச்சிடலாம் இப்போது மூணு வந்து ஒரு மூணு மூணு இங்கே மூணு ஒம்பது பதினொன்றில் ஒரு பதினொன்று பதினொன்று நூற்றி முப்பத்தி ரெண்டில் பதிமூணில் ஒரு பதினொன்று இருக்குது மிச்சம் ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு சரியா அப்போ பன்னிரெண்டு பதினொன்னு தான் நூற்றி முப்பத்தி ரெண்டு இப்போது அடுத்த ஸ்டப்பு கவனிங்க இங்கே மூணு இருக்கா ஒரு மூணு மூணு இங்கே இந்த பன்னெண்டு அடிக்கலாம் நான் மூணாக பன்னெண்டு இப்போ மேலே ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று இங்கே மைனஸ் இருக்கா அந்த மைனஸ் வந்து ஒன்றுக்கு வந்துடும் கீழே நாலு இண்டு ஒன்று சரிதானா அப்போ அடுத்த கவனிங்க ஓர் ஒன்று எத்தனை ஒன்னா பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று நாலு ஒன்றா நாலு அப்போ இந்த ரெண்டையும் பெருக்குன்னா வரக்கூடிய விட வந்து மைனஸ் ஒன்று பை நாள் சரியா பின்னங்களை பெருக்கிறதுக்கு மேலோட நம்பரையும் மேலோட நம்பரையும் பெருக்கலாம் கிழவு நம்பரையும் கிழவு நம்பரையும் பெருக்கினா எப்படினாலும் செய்யலாம் ஆனால் சுருக்கனா இதாக விட அதனால் பெருக்கிறதுக்கு பதிலாக சுருக்கம் முடிஞ்சால் அதை செஞ்சிடலாம் சுருக்கிடலாம் அப்போ ஒன்றா கணக்கு ரொம்ப ஈஸி ஒம்போது பை நூற்றி முப்பத்தி ரெண்டு மைனஸ் பதினொன்று பை மூணு இந்த மூணு இந்த ஒம்பது அடிக்கலாம் ஒரு மூணு 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 ஒம்போது ஒரு பதினொன்று வச்சு அடிக்கலாம் ஒரு பன்னெண்டு 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 நூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த ஒரு மூணு மூணு நாலு மூணாக பன்னெண்டு மேலே ஒன்று இங்கே மைனஸ் ஒன்று அப்போ ஒன்று மைனஸ் ஒன்று பிறகுனா மைனஸ் ஒன்று நாலு ஒன்றா நாலு விட எத்தனை மைனஸ் ஒன்று பை நாலு இப்போ ரெண்டாம் கணக்கு கவனிப்போம் இந்த ரெண்டையும் பெருக்கு சொல்லிருக்கா மைனஸ் ஏழு பை இருபத்தி ஏழு பெருக்கள் இருபத்தி நாலு பை மைனஸ் முப்பத்தஞ்சு இப்போது இந்த மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்கா மேலே கீழே ஒரு மைனஸ் குறுக்க இருக்குது அதை இதே அடிச்சிடலாம் மைனஸே மைனஸே அடிச்சிடலாம் அது முதல் ஸ்டெப் ஒரு ஏழு ஏழு ஐ ஏழு முப்பத்தஞ்சு அடிச்சிடலாமா இப்போது எம்மூணு இருபத்தி நாலு ஒம்பத்தி மூணாக இருபத்தி ஏழு சரிதானா நல்லா கவனிங்க ஒம்பத்தி மூணாயிர இருபத்தி எம்மூணு இருபத்தி நாலு ஒம்பத்தி மூணாயிரம் இருபத்தேழு அப்போ மேலே என்னெல்லாம் மிச்சம் இருக்குது மேலே இங்கே ஒன்று இங்கே எட்டு ஒன்று இண்டு எட்டு மேலே கீழே இங்கே ஒம்பது இங்கே அஞ்சு ஒம்பது இண்டு அஞ்சு கீழே ஓரட்டாக எட்டு ஒன்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு அப்போ இந்த ரெண்டு பின்னத்தையும் பிறகு வரக்கூடிய விடை வந்து விகிதம் ரெண்டு பிறகுனா வரக்கூடிய விடை வந்து எட்டு பை நாற்பத்தி அஞ்சு சரியா சரி இப்போ ஆறாங்கணக்கு ஆறாங்கணக்கு வகுத்தல் மைனஸ் இருபத்தொன்னு பை அஞ்சை மைனஸ் ஏழு பை பத்தால் வளர்க்கவும் முதல்ல மைனஸ் இருபத்தி ஒன்று பை அஞ்சு வகுத்தல் மைனஸ் ஏழு பை பத்து மைனஸ் பத்து சரியா சரி மீனஸ் செய்யணும் ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தை வகுக்க முடியுமா முடியாது முதல்ல திட்ட வடிவத்தில் மாற்றிக்கலாம் இந்த மைனஸ் இந்த மைனஸை அடிச்சுக்கலாம் அடிச்சாச்சா அப்போ அடுத்த ஸ்டப்பை சொல்லுங்கள் மைனஸ் இருபத்தி ஒன்று பை அஞ்சு இந்த வகுத்தல் அடையாளம் எப்படி மாறிடும் பெருக்கல் அடையாளமாக மாறிடும் மாறினதுக்கப்புறம் எதை வகுக்கிறோமோ அதனுடைய தலைகள் எழுதணும் இது அப்படி மேலே மேலே போயிடும் தலை மாற்றி எழுதலாமா ஏழு பை பத்து எப்படி ஆயிரும் பத்து பை ஏழுன்னு ஆயிரும் அப்போ ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தை வகுக்க முடியாத மாறாக எதை வகுக்கிறோமோ வௌத்தல் அடையாளத்தை பெருக்கெல்லாம் மாற்றிட்டு வவுத்தலுடைய எதை வகுக்கிறோமோ அதனுடைய தலைகளை எழுதி முத பின்னத்தோடு பிரிக்கணும் இப்போ இதை ஈஸியாக அடிச்சிடலாம் குறுக்க அடிக்க முடியுமா ஒரு ஏழு ஏழு மூணு ஏழு இருபத்தொன்னு ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து கீழே என்ன இருக்குது பகுதியில் ஒன்று இண்டு ஒன்றுன்னு இருக்குது மேலே இங்கே மைனஸ் இருக்கு அப்போ மைனஸ் மூணு இண்டு இங்கே என்ன இருக்குது ரெண்டு அடுத்த ஸ்டப் கவனிங்க மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஆறு ஓர் ஒன்று ஒன்று கீழே ஒன்று வந்தால் விட்டுடலாம் விடை வந்து மைனஸ் ஆறு அப்போ இந்த ரெண்டு பின்னத்தை வகுத்தா வரக்கூடிய விடை வந்து எவ்வளோ அப்படின்னா மைனஸ் ஆறு அப்போ ரெண்டாங்க நினைக்க பாருங்கள் மைனஸ் மூணு பை பதிமூணை எதால் வகுக்கணும் மைனஸ் மூணால் வைக்கணும் அப்போ வகுத்தல் மைனஸ் மூணு ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தை வகுக்க முடியாது அப்போது இது பின்னமே இல்லைன்னு நம்ம விகித முறை என்ன இல்லைன்னு நினைக்கலாம் ஆனால் அதுக்குள்ள என்ன இருக்கு ஒன்று இருக்கு ஒரு நம்பர் என்ன நம்பர் இருந்தாலும் அதுக்குள்ள என்ன இருக்குது ஒன்று இருக்கு அப்போ அது என்ன என்ன விகித முறை என்ன ஆயிடுது சரியா இப்போ அடுத்த ஸ்டப்பு சொல்லுங்க என்ன செய்யலாம் இந்த முதல் நம்பர் அப்படி எழுதுங்க மைனஸ் மூணு பை பதிமூணு அப்படி எழுதிக்கலாமா பௌத்தல் அடையாளம் எப்படி மாறும் பெருக்கலாம் மாறுமா அடுத்து இதுக்கு தலைகளி சொல்லலாமா ஒன்று பை மைனஸ் மூணு சரியாச்சா மைனஸ் மூணு பை ஒன்று எப்படி ஆயிரும் ஒன்று பை மைனஸ் மாற்றி வந்துடும் தலை மாற்றி முதல் பின்னத்தோட பிடிச்சிடணும் இப்போ அடுத்தது இந்த மைனஸை இந்த மைனஸை அடிச்சிடலாம் இந்த மூணு ஒரு மூணு மூணு இந்த இது ஒரு மூணு மூணு ஒரு மூணு அடிச்சிடலாம் வேறு எதையுமே அடிக்க முடியாது இப்போ மேலே மைனஸ் மைனஸ் அடிபட்டு போச்சு மேலே இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்போ ஒன்று இண்டு ஒன்று கீழே பதிமூணு இங்கே ஒன்று இருக்குது பதிமூணு இண்டு ஒன்று அப்போ ஓர் ஒன்றா ஒன்று பதிமூணு ஒன்றா பதிமூணு ஒன்று பை பதிமூணு தான் இதனுடைய விடை மைனஸ் மூணு பை பதிமூணு மைனஸ் மூணால வகுத்தா வரக்கூடிய விடை வந்து ஒன்று பை பதிமூணு சரிதானா அதில் மூணாங்கணக்கு இப்போ மூணாங்கணக்கு பாருங்கள் மைனஸ் ரெண்டை எதால் வைக்கணும் மைனஸ் ஆறு பை பதினஞ்சால் வைக்கணும் அப்போ வகுத்தல் மைனஸ் ஆறு பை பதினஞ்சு சரிதானா சரி அப்போது சில பேருக்கு ஒரு சந்தேகம் சார் இதுக்கு ரெண்டு மட்டும்தான் சார் இருக்குது அப்போ ரெண்டுக்குள்ள என்ன இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்று இருக்கா சரிதானா இப்போ அடுத்த சப்டில் கவனிங்க மைனஸ் ரெண்டு பை ஒன்று வகுத்தல் அடையாளம் எப்படி மாறிடும் பெருக்கலாக மாறிடும் அடுத்தது இதுக்கு தலகடி சொல்லணும் என்ன ஆகும் பதினஞ்சு பை மைனஸ் ஆறு பை பதினஞ்சு மைனஸ் ப சாரி பதினஞ்சு பை மைனஸ் மைனஸ் ஆறு நார் ஆகிரும் இந்த மைனஸ் மேலே வந்தாலும் சரி குறுக்க உள்ளதை அடித்தாலும் சரி இந்த மைனஸை இந்த மைனஸு அடிச்சிடலாம் அடுத்தது ஓ ரெண்டு ரெண்டு மும்மி ரெண்டு ஆறு அடித்தாச்சா அடுத்தது இந்த மூணையும் ஒரு மூணு மூணு மேலே ஐ மூணு பதினஞ்சு அடித்தாச்சா சரி இப்போ கவனிங்க இந்த மைனஸ் போயிடுச்சு இங்கே ஒன்று இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது அப்போ ஒன்று இண்டு அஞ்சு இங்கே ஒன்று இருக்கு இங்கே ஒன்று இருக்கு ஒன்று இன்று ஒன்று அப்போ ஓர் அஞ்சு இந்த ஒன்று அஞ்சையும் பெருக்குங்க ஓர் அஞ்சு அஞ்சு இந்த ஒன்று ஒன்றையும் பெருக்குங்க ஓர் ஒன்று ஒன்று அப்போ கீழே ஒன்று வந்து அதை விட்டுடலாம் விடை எத்தனை அஞ்சு அப்போ மூணாங்கணக்கு மைனஸ் ரெண்டை மைனஸ் ஆறு ஆறு பதினஞ்சால வகுத்தா வரக்கூடிய விடை வந்து எத்தனை அப்படின்னா அஞ்சு சரிதானா மாணவர்கள் இந்த கணக்கை நன்றாக பார்த்து உங்கள் ஹோம்ஒர்க் நோட்டில் செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி